இன்று நாட்டில் இருக்கிற சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயத்திலே மக்கள் மத்தியில் ஏற்பட்ட நம்பிக்கையினம், அம்பாறையிலும் கண்டியிலும் நடந்த கலவரங்களின் பிற்பாடு, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்களிலே பாரிய நம்பிக்கையினம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு ஜனாதிபதியுடைய இந்த 15 அம்ச விவகாரத்திலே அவர் இங்கு 6வது அம்சங்களாக போலீஸ் மற்றும் முப்படையினரை தன்னம்பிக்கையும் உயர் குறிக்கோள்களையும் உறுதிப்படுத்தும், 6 சட்டம் அதிகாரம் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரத்தினை சமூகத்தை உறுதி செய்தது. இந்த பேச்சு சுதந்திரம் என்று வருகிற போது இன்னும் ஒரு சமூகத்தை சமயத்தை இழித்து பேசுகிற வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களை பேசுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இந்த ஹேட் ஸ்பீச் என்று சொல்லப்படுகிற விவகாரத்தை தண்டனை சட்டக்கோவையின் ஒரு தண்டனையாக தண்டனைக்குரிய சட்டமாக கொண்டு வருவதற்கான விவகாரத்திலே நாங்கள் இன்னும் இழுத்தடிப்பு செய்ய முடியாது, அதை மிக அவசரமாக செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்கள் இந்த அடிப்படையிலே பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம். கடந்த அம்பாறையிலும் கண்டியிலும் நடந்த இந்த கலவரங்களின் பிற்பாடு சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பான போலீசாருடைய நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு அதரடிப்படையினரின் நடவடிக்கைகள் கூட கடுமையான விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக மாறியிருந்தது. இப்பொழுது அதற்கான நஷ்டஈடுகளை பற்றி பேசுகிறோம். இந்த நஷ்டஈடு விவகாரத்திலே நான் சுவாமிநாதன் அமைச்சர் அவர்களை அண்மையிலே அவருடைய அமைச்சிலே சந்தித்து அதற்கான விவரங்களை கூறி 85 மேற்பட்ட கோவைகள் அதற்குரிய நஷ்டஈடு கொடுப்பது சம்பந்தமாக உரிய ஆதாரங்கள் போதாமையினால் நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படி ஆதாரங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்ட உடைமைகளுக்குள்ளே என்ன இருந்தது, ஒரு கடைக்குள்ளே என்ன சாமான்கள் இருந்தது, அதனுடைய பெறுமதி என்ன என்று ஒப்புவிக்க முடியாமல் அதன் உடைமையாளர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே பெரிய மர ஆலைகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, வாகனங்கள் ஏராளமாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நஷ்டங்கள் வெறும் 5 லட்சம் ரூபாயில் அல்லது அடையாளத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதன் மூலம் இந்த விவகாரங்கள் தீர்ந்துவிட முடியாது. முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த அம்பாறையில் இருக்கிற பள்ளிவாயல் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டு அதற்கான செலவினம் என்னை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட 30 கோடிகளுக்கு மேலே போகலாம். அங்கு இருக்கிற கீழே இருக்கிற வாகனங்கள் நெருப்படுத்ததன் காரணமாக மேலே இருக்கிற கான்கிரீட் ஸ்லாப் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனி அதை உடைத்து முழுமையாக திருப்பி கட்டியாக வேண்டும். இதை நான் அம்பாறை அரசாங்க அதிபரோடும் கதைத்திருக்கிறோம். இதுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும். இந்த அரசாங்கம் இதுக்கு பொறுப்படுத்தி முழுமையாக இந்த மதஸ்தலங்களை மாத்திரமல்ல இந்த எரிந்து தீக்கிரையாக்கப்பட்ட அனைத்து வியாபார நிலையங்களுக்குமான தனியார் வீடுகளுக்குமான முழுமையான நஷ்டஈட்டை வழங்க கடமைப்பட்டிருக்கிறது என்பதையும் வலியுறுத்தி